ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். புலிகளின் முத்திரைக்கு அனுமதி அளித்த பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. தூதுவரை அமைச்சுக்கு அழைத்த வெளிவிகார அமைச்சர் தனது எதிர்ப்பை நேரடியாக வெளியிட்டுள்ளார். இந்த செய்தி தென்னிலங்கையில் வெளிவந்த லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி. வணக்கம் நேயர்களே, மற்றொரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்று ஜனவரி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய தமிழ் நாளிதழ்களில் குறிப்பாக அரசுக்கு எதிரான போரில் இவரும் காலை வாருவதற்கு இடமளிய மாட்டேன் என எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த செய்தியும் கூட்டமைப்பின் எம்பிக்கள் தென்னாப்பிரிக்க பயணம் குறித்த சில செய்திகளும் வெளிவந்துள்ளன. அதனை தவிர கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களின் இறுதி நம்பிக்கை, அதாவது அவர்களது மீளாய்வுக்கான விண்ணப்பத்தை செய்வதற்காக பெருந்திரளான மாணவர்கள் தபாலகங்களில் தனது விண்ணப்பங்களை மேற்கொண்டுள்ளனர். இந்த செய்தியும் புலிகளின் முத்திரையை வெளியிடுவதற்கு அனுமதித்த பிரான்ஸ் அரசாங்கத்திற்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. இந்த செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழக நாளிதழ்களில் நிவாரணத்தால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோருக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த செய்தி தினத்தந்தி மற்றும் தினமணி பத்திரிகைகளின் பிரதான செய்தியாக வெளியிடப்பட்டுள்ளன. புதிய அணையில் கூட்டு கட்டுப்பாட்டுக்கு தயார் என கேரள அரசாங்கம் முல்லை பெரியாறு விவகாரம் குறித்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியும் இன்றைய தினம் தமிழக நாளிதழ்களில் பெரும்பாலாக வெளியிடப்பட்டுள்ளன. நாம் இன்றைய தினமும் வழமை போல வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, அரசுக்கு எதிரான போரில் எவரும் காலை வாருவதற்கு இடமளியேன். எதிர்கட்சி தலைவர் ரணில் அறிவிப்பு, வாழ்க்கை சுமை அதிகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு என்ற தலைப்புடன் இன்றைய வீரகேசரி பத்திரிகை வெளிவந்துள்ளது. ஜனநாயக உரிமைகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் இல்லாது செய்திருக்கின்ற மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் தனது பொருளாதார கொள்கையின் ஊடாக மக்கள் மீதான வாழ்க்கை சுமையையும் ஏற்றி வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ள எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கே, அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் யாரும் எமது கால்களை வாரி விடுவதற்கு இடமளியேன் என்று தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. கூட்டமைப்பு எம்பிக்கள் தென்னாப்பிரிக்கா பயணம் என்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற தூதுக்குழு தென்னாப்பிரிக்காவிற்கு பயணமாகியுள்ளது. நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் இக்குழுவினர் தென்னாப்பிரிக்காவின் தலைநகரான டர்பனுக்கு சென்றுள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் ஆளும் கட்சியான தென்னாப்பிரிக்கா காங்கிரசின் 100வது ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கிடைத்த அழைப்பை ஏற்று இந்த தூதுக்குழு அங்கு சென்றுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் இன்னொரு செய்தியாக, மீள் குடியேற்றம் இன்றி புது குடியிருப்பு பகுதியில் கொள்ளையர்கள் அட்டகாசம், மீள் குடியேறிய மக்கள் மத்தியில் அச்சம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் மீள் குடியேற்றத்திற்கு அனுமதி வழங்கப்படாத புது குடியிருப்பு பிரதேசத்தில் கொள்ளையர்களின் அட்டகாசம் தலைவிரித்து ஆடுவதாக பொதுமக்கள் முறையிட்டுள்ளனர். வெளி மாவட்டங்களிலிருந்து கூட்டம் கூட்டமாக இந்த பகுதிகளுக்கு பகிரங்கமாக படையெடுக்கின்ற இந்த கொள்ளையர்கள் மீள் குடியேற்றம் செய்யப்படாத பகுதிகளில் உள்ள வீடுகளின் கதவுகள், நிலைகள், எஞ்சி சிதறி கிடக்கின்ற தகரங்கள், இரும்புகள், பாவனை பொருட்கள், கைவிடப்பட்ட வாகனங்கள் என்பவற்றை கொண்டு செல்வதாக இந்த முறைப்பாடுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வீரகேசரி பத்திரிகையின் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக, சாவகச்சேரியில் கடை அடைப்பு என்ற ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சாவகச்சேரி வர்த்தகர்களின் நலன்களுக்கு முரணான வகையில் சாவகச்சேரி நகரசபையினர் தன்னிச்சையாக செயற்படுவதை கண்டித்து கடை அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. இதனையடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் ஸ்ரீதரனின் முயற்சியால் இந்த போராட்டம் 1 மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. சாவகச்சேரி வர்த்தகர்களின் நலனுக்கு முரணான வகையில் சாவகச்சேரி நகரசபையினர் தன்னிச்சையாக செயற்படுவதாக தெரிவித்து கடை அடைப்பு போராட்டத்தை சாவகச்சேரியில் கைத்தொழில் வணிகர் சங்கம் நேற்று மேற்கொண்டிருந்தது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. திருகோணமலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த வர்த்தகர் தீவிர சிகிச்சை பிரிவில், போலீசார் தீவிர விசாரணை என்ற தலைப்பிலும் மற்றும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. திருகோணமலை சிவபுரி கிராம சேவகர் பிரிவில் உள்ள விகாரை வீதியில் வைத்து நேற்று முன்தினம் இரவு 8:45 மணியளவில் துப்பாக்கிச்சூட்டு இலக்கான வர்த்தகர் படுகாயம் அடைந்த நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, டைம் லிமிட் ஃபார் லாயர்ஸ் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகளுக்கு கால வரையறை என அந்த பிரதான தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில்
வழக்குகளை நடத்தும் சட்டத்தரணிகளுக்கு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் குறித்த வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற நடைமுறை அமுல்படுத்தப்பட உள்ளது. இதற்காக மாஸ்டர்ஸ் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட உள்ளதாகவும், வழக்குகளுக்கு இந்த மாஸ்டர்ஸ் என்ற பதவியில் இருப்பவர் கால நிர்ணயம் செய்வார் எனவும், இந்த கால எல்லைக்குள் குறித்த வழக்குகளை சட்டத்தரணிகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டத்தரணிகளுக்கு இவ்வாறான கால எல்லை இல்லாததால் பெரும் எண்ணிக்கையிலான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும், சட்டத்தரணிகளின் கவனயீனம் மற்றும் இழுபறி காரணமாகவே இந்த நிலை நீடிப்பதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையிலேயே குறித்த கால நிர்ணயம் தொடர்பான புதிய நடைமுறை அமலுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை மாணவர்கள் தமது பெறுபர்களில் அதிருப்தி உள்ளமையினால் மீளாய்வுக்காக தமது விண்ணப்பத்தை அனுப்பி வைக்கின்றனர். பெருந்திரளான மாணவர்கள் தபாலகங்களில் தமது விண்ணப்பத்தை மேற்கொள்ளும் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இன்றைய பிரதான புகைப்படமாக டெய்லி மிரர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இதனை தவிர ரணில் ஹிட்ஸ் அவுட் அட் சிறிகொத்த அட்டாக்கர்ஸ் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சிறிகொத்த மீது தாக்குதல் மேற்கொண்டவர்களை ரணில் விக்ரமசிங்கம் வெளியேற்றுவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அண்மையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்த மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டவர்கள் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாகவும், இவர்களை கட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு எதிர்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனக்கு உள்ள அதிகாரங்களை பயன்படுத்துவதாகவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்கா தீப பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக, கொட்டி முத்திரவுலட்டை இட துண்ணாட்ட பிரஞ்சேட்ட ராஜே தடி விரோதிய தானா பத்தினிய அமாத்தியாங்கேட்ட கெந்தவா விதேச அமதி சித்திய ஹெலாதகி என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. புலிகளின் முத்திரைக்கு இடமளித்தமைக்கு பிரான்சுக்கு அரசாங்கம் கடுமையான எதிர்ப்பு. தூதுவரை அமைச்சுக்கு அழைத்து வெளிவிவகார அமைச்சர் சம்பவத்தை கண்டித்ததாக அந்த பிரதான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் பிரான்சில் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த அமைப்பின் லட்சணைகள் பொறிக்கப்பட்ட முத்திரையை வெளியிட பிரான்ஸ் அரசாங்கம் இடமளித்தமையை கண்டித்து வெளிவிவகார அமைச்சர் இலங்கையில் உள்ள இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவரை அழைத்து தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த பிரதான செய்தியை தவிர ராஜ்ய திமலசந்தான தின துணக்க தீரணாத்மக சாக்கச்சா வட்டையாக்க என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இடையே 3 நாள் தீர்மானமிக்க பேச்சுவார்த்தை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையே அடுத்த சுற்று பேச்சுவார்த்தை எதிர்வரும் 17, 18, 19 திகதிகளில் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் நடைபெற உள்ளது. இரு தரப்பினருக்கும் இடையே இதுவரை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் குறித்தும், தற்போது பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள இழுபறி நிலை குறித்தும் இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளில் விரிவாக ஆராயப்படும் எனவும், இது ஒரு தீர்மானமிக்க பேச்சுவார்த்தையாக அமையும் எனவும் லங்கா தீப பத்திரிகை அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவரும் தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். தினமணி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி, அனைத்து உதவிகளையும் செய்வோம், புயல் பாதித்த மக்களுக்கு முதல்வர் உறுதி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும் என்று கடலூரில் புதன்கிழமை நடந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஜெயலலிதா உறுதி தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளை பார்வையிட்ட முதல்வர் ஜெயலலிதா புதன்கிழமை பிற்பகல் ஹெலிகாப்டர் விமானம் மூலம் கடலூர் வந்தார். அண்ணா விளையாட்டு அரங்கு மைதானத்தில் வந்திறங்கிய முதல்வரை அமைச்சர்கள் வரவேற்றனர். பின்னர் கார் மூலம் புயல் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்ட மண்டபத்திற்கு முதல்வர் பயணமானார். இங்கு உரையாற்றிய தமிழக முதல்வர் ஜெயலலிதா, தானே புயலில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டு இருப்பதை அறிந்து உடனடியாக தேவையான உதவிகளை வழங்கி நிவாரணப் பணிகள் முடக்கிவிடப்பட்டுள்ளன. மக்களுக்கு தேவையான குடியிருப்பு வசதி, மின்சாரம், வீடுகள், சாலை வசதிகளை செய்து கொடுக்க அரசு 850 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி உள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இந்தியர்களின் பாதுகாப்புக்கு சீனா உத்தரவாதம், மத்திய அரசு திருப்தி என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவின் சாங்காய் மாநிலத்தில் இபு பகுதியில் உள்ள இந்தியர்களுக்கு போதுமான பாதுகாப்பு வழங்குவதாக அந்த நாட்டு அரசு உத்தரவாதம் வழங்கியுள்ளது. இந்த உத்தரவாதத்தை தொடர்ந்து இந்தியர்களை தாக்கிய 5 உள்ளூர்வாசிகள் மீது குற்ற வழக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என இந்தியாவுக்கு சீன தூதுவர் ஷாங் வன்டு, வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் எம் கிருஷ்ணா மற்றும் இந்திய வெளியுறவுத்துறையின் மூத்த அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைகளை தொடர்ந்து இந்திய அரசு தனது திருப்தியை வெளியிட்டது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர புதிய அணையில் கூட்டு கட்டுப்பாட்டுக்கு தயார், கேரளம் அறிவிப்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதிக்கும் பட்சத்தில் அதன் கட்டுப்பாட்டு உரிமையை தமிழகத்துடன் பகிர்ந்து கொள்ள தயார் என்று கேரளம் தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் கேரள முதல்வர் உம்மன் சாண்டி தலைமையில் புதன்கிழமை மாநில
அமைச்சரவை கூட்டம் நடந்தது. உச்ச நீதிமன்றம் நியமித்த அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் உம்மன் சாண்டி செய்தியாளர்களிடம் உரையாற்றும் போதே புதிய அணையில் கூட்டு கட்டுப்பாட்டுக்கு தயார் என்ற அறிவிப்பை வெளியிட்டதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்ப்போம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாகவும் தானே புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேரடியாக சென்று நிவாரண உதவிகளை வழங்கியமை குறித்த செய்தி இன்றைய பிரதான செய்தியாக தினத்தந்தி பத்திரிகையும் வெளியிட்டுள்ளது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.